சம்பவம் விலாக் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த காணொலி வாயிலை உங்களை வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயமாகவும் 108 திவ்ய தேசங்களில் முதன்மை தேசமாகவும் விளங்குது நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோயில். மற்றும் ஆசியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரத்தை கொண்ட ஒரு கோயிலாகவும் இது வந்து திகழுது. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா 236 அடி உயரம் கொண்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மிக உயரமான ஒரு ராஜகோபுரம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலை பார்த்திங்கன்னா பூலோகத்தினுடைய வைகுண்டம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகத்திற்கும் சிறப்பு பெற்றது நம்ம இந்த ஸ்ரீரங்கம் கோயில். ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா 7 திருச்சுற்று மண்டபம் இருக்குது. மற்றும் 21 கோபுரங்களையும் 39 பந்தல்களையும் 50 மேற்பட்ட சிறு சிறு சன்னதிகளையும் 1000 கால்களை கொண்ட 1000 மண்டபத்தையும் கோயிலுக்குப்புறத்திலேயே சிறு சிறு குளங்களையும் கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சி தருது நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில். 73 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரமானது 13 நிலைகளை வந்து கொண்டது. இதை வந்து 1987 ஆண்டு மார்ச் மாதம் 25 தேதி தான் முழுமையாக வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலினுடைய அந்த கோபுர அமைப்புகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 கோபுர அமைப்புகளை கொண்டது. நம்ம பார்த்த அந்த மிகப்பெரிய கோபுர அமைப்பு ராஜகோபுரம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா தெற்கு கட்டை கோபுரம் 1. இதுக்கு அடுத்து இன்னொரு கோபுரமும் இருக்குது, அது வந்து தெற்கு கட்டை கோபுரம் 2 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் தான் ரங்காரங்கா ஸ்ரீரங்காரங்கா கோபுரம். ஏன் இந்த கோபுரத்திலிருந்து தான் கோயிலினுடைய முழு திருச்சுற்றே ஆரம்பிக்குது. இப்போ இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம கோயிலினுடைய வளாகமே ஆரம்பிக்குது. இப்போ இது வெளியே இருக்கக்கூடிய அந்த கோபுர அமைப்புகளை பார்த்ததுக்கப்புறம் நாம் இப்போ பார்த்திங்கன்னா ரங்காரங்க கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைகளும் மற்றும் அந்த கோயில் மண்டபங்களை வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பார்கடலை கடைந்தெடுக்கும் போது அதிலிருந்து தோன்றியவரே நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அந்த ரங்கநாதரை தான் வந்து பிரம்மதேவர் வந்து சிறிது காலம் வைத்து பூஜித்து வந்திருக்கிறார். நெடுங்காலம் பிரம்மா பூஜித்து வந்த அந்த சிலையில் நித்திய பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த சிலையை வந்து பிரம்மா வந்து சூரிய தேவரிடம் வந்து ஒப்படைக்கிறார். சிறிது காலம் சூரிய தேவரும் அந்த சிலைக்கு வந்து பூஜை செய்து வருகிறார். அதுக்கப்புறம் அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா சூரிய வழிக்குல தோன்றலான ராமபிரானுக்கு அயோத்தியில் நம்ம வந்து இந்த சிலையை வந்து நம்ம சூரிய தேவர் வந்து கொடுக்கிறார். அந்த சிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் வந்து சீதையை இலங்கையிலிருந்து மீட்டு வருவதற்கு உதவியாக இருந்த விபீஷணர் நம்ம விபீஷணருக்கு இந்த சிலையை வந்து கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய பட்டாபிஷேகத்தின் அப்போ விபீஷணரும் ராமர் அளித்த அந்த ரங்கநாதனை எடுத்துக்கொண்டு இலங்கையை நோக்கி பயணிக்கிறார். அவர் பயணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றங்கரையோரமாக சற்று இளப்பாறை விட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ வந்து ஆனால் ராமர் வந்து சொல்லும்போது சொல்லியிருப்பாப்பில் இந்த சிலையை வந்து கொடுக்கும்போது நீ எங்கேயுமே இந்த சிலையை வந்து கீழே வைக்கக்கூடாது, அப்படி கீழே வச்சுன்னா அந்த சிலை எங்கே வைத்தாயோ அங்கேயே வந்து நிலை பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில். அதனால் விபீஷணர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த காவிரி ஆற்றங்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போது நம்ம விபீஷணரும் சரி இந்த சிறுவன் கிட்ட இந்த சிலையை கொடுத்துட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. சரின்ட்டு அந்த சிறுவன்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது சிறுவன் வேடத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தது பார்த்திங்கன்னா விநாயகர். விபீஷணன் வந்து வருவதற்கு நேரமான காரணத்தினால விநாயகர் பார்த்திங்கன்னா அந்த சிலையை வந்து அப்படியே காவிரி ஆற்றங்கரை ஓரமாகவே வந்து அந்த சிலையை கீழே வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்த விபீஷணருக்கு மிகவும் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுது. ரங்கநாதரை இலங்கைக்கு எடுத்து செல்ல முடியலையே நம் மனம் வருந்திய நம்ம விபீஷணருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மன்னர் தர்மவர்மன் அவர்கள் வந்து ஆறுதல் வந்து கூறுகிறார். ரங்கநாதர் காவிரி கரையிலேயே இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கும் போலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தர்மவர்மன் பார்த்திங்கன்னா விபீஷணருக்கு ஆறுதல் கூறும் வகையில் இந்த கோயில் வந்து இலங்கையை நோக்கி அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் கூறிட்டு இதற்கு கோயிலுக்குண்டான கட்டமைப்பை நான் வந்து ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரங்கநாதரனுடைய ரங்கநாதரை சுற்றி இவர் வந்து கோயில் வந்து எழுப்புறாரு. அதற்கு பிறகு காவிரி பகுதியில் அதிகப்படியான மழை பொழிவு காரணமாக
அங்கே ஏற்பட்ட ஒரு பெரும் வெள்ளத்தில் இந்த கோயில் ஸ்ரீரங்கநாதர் கோயில் பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து மணல் மேடுகளால் சொல்லப்படுது. சிறிது காலத்திற்கு பிறகு தர்மச்சோழ மரபில் வந்த கிள்ளிவளவன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னரால் இக்கோயிலை வந்து கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டு இந்த கோயில் வளாகம் விரிவாக்கப்படுகிறது. இந்த பரமபத வாசல் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில் இந்த சொர்க்க வாசல் திறந்து இது வழியாக நமக்கு பெருமாள் வந்து காட்சியளிப்பார். ஸ்ரீரங்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1700 2000 வருடங்கள் பழமையான ஒரு கோயில். வரலாற்று ரீதியாக இந்த கோயிலானது சங்க காலத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் 45ஆம் நூற்றாண்டு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோயிலை வந்து முழுமையாக கட்டி முடிக்க பல்வேறு அரசர்களுடைய உதவியும் வந்து பலமாக இருந்திருக்கு. அது யார் யார் நம்ம பார்க்கலாம். வாங்கப்போ உறையூர் சோழர்கள், பழையாறை சோழர்கள், மேற்கின் கொங்கு அரசர்கள், தெற்கின் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசர்களும் இந்த கோயிலோட கட்டுமான பணிக்கு பல்வேறு உதவிகளை வந்து செய்திருக்காங்க. மற்றும் இந்த ஊர் மக்களும் வந்து இந்த கோயிலை கட்டுவதற்கு பல்வேறான உதவிகளை வந்து செய்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலினுடைய மூலவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ரங்கநாதர், உற்சவர் பார்த்திங்கன்னா நம்பெருமாள், தாயார் பார்த்திங்கன்னா ரங்கநாயகி, தல விருட்சம் பார்த்திங்கன்னா புன்னைமரம், தீர்த்தம் பார்த்திங்கன்னா சுந்தர தீர்த்தம் மற்றும் 8 வகையான திவ்ய தேசங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தமும் இந்த குளத்தில் வந்து நமக்கு கிடைக்குது தீர்த்தமாக. இது இந்த கோயிலினுடைய புராண பெயர் பார்த்திங்கன்னா திருவரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கோயில் முழுமையாக ஒரு சுற்றி சுற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு இப்போ சாமி தரிசனம் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கருட பகவானுடைய ஆலயம் இருக்குது. மிகப்பெரிய கருடார்வால் இப்போ அங்கேருந்து தாயார் சன்னதி இருக்குது. இங்கே நாம் பார்த்த பிற்பாடு இங்கேருந்து நம்ம வலது பக்கமாக இருக்கிற சைடில் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு மூலவர் சிலையை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நம்ம இங்கேயும் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உள்ளே இருக்கிற எந்த ஒரு வீடியோ பற்றியும் நம்மளால் இணைக்க முடியல. நம்ம வந்து ஃபோட்டோ இணைக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலவர் எப்படி இருப்பாருங்கிறத ஒரு ஃபோட்டோ மூலயமா உங்களுக்கு நான் காட்டினேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பார்த்திங்கன்னா பாக்கடலில் பள்ளிக்கொண்ட கோலத்தில் வந்து காட்சி தருகிறார். இதில் வந்து நாபிக் கமனத்திலிருந்து பிரம்மா வந்து வெளியே வர மாதிரி இல்லை. அதனால் சூரிய உதயத்திற்கு சற்று முன்னதாகவே ரங்கநாதரை வந்து தரிசிக்க பிரம்மதேவருங்க வந்து பூஜித்துட்டு விடியத்திற்குள்ளே தன்னுடைய சொர்க்கத்திற்கு நோக்கி பயணிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் சொல்லி சொல்கிறாங்க. ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட பெருமையுடையது நம்ம ஸ்ரீரங்கம் திருக்கோயில். ராமரோட அவதாரம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 7ஆம் அவதாரம். இந்த திருக்கோயிலில் எல்லாமே 7 என்ற எண்களுடைய ஒரு முறை பிரகாரம் வரும். ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் நடைபெறும் அந்த உற்சவத்தில் 7ஆம் திருநாள் அன்று வருடத்திற்கு 7 முறை வந்து நம் பெருமாள் வந்து திருக்கோயிலேருந்து திருக்கோயிலை விட்டு வெளியே வந்து நமக்கு வந்து காட்சி தருவார். அது என்ன மாதம்னு பார்த்திங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை மாசி, பங்குனி இந்த மாதங்களில் கோயிலை விட்டு வெளியே வந்து நமக்கு வந்து பெருமாள் வந்து காட்சி தருகிறார். பார்த்திங்கன்னா கோயிலினுடைய கோபுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 7 கோபுரங்களின் எண்ணிக்கை மற்றும் இந்த கோயிலுக்கு பூஜை செய்யக்கூடிய மாதங்களும் பார்த்திங்கன்னா 7 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பூஜை வந்து செம்மையாக நடைபெறுகிறது. அதேமாதிரி மற்றும் இந்த கோயிலினுடைய பெருமையை எடுத்து கூறும் விதமாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோயில், பெரிய பெருமாள், பெரிய பெராட்டியார், பெரிய கருடன், பெரிய அவதாரம், பெரிய திருமால், பெரிய கோபுரம் இப்படி அனைத்துமே பெரிய என்ற சொற்களால் வந்து வரும் பெருமை உடையது நம்ம ஸ்ரீரங்கம் திருக்கோயில். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா 1000 கால் மண்டபம். இங்கே மொத்தம் இந்த 1000 தூண்களை கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருக்குது. இதற்கு அப்படியே எதிர் திசையில் நமக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபமும் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்பு வாய்ந்த சிற்பங்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். 1000 கால் மண்டபத்தை நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது இப்போ தான் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால உள்ளே வந்து வேலையாட்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ளே நம்மளால் எங்கேயும் போக முடியலை. 1000 கால் மண்டபத்திற்கு அப்படி எதிர்த்திசையில் நமக்கு வந்து சேஷராய மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே மொத்தம் குதிரை சிற்பங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்ட மெய்சிலிருக்கும் வகையில் இருக்குது. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா அந்த குதிரையிலே சென்று எப்படி வந்து வேட்டையாடி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த சிலைகளை வந்து தத்ரூபமாக செதுக்கக்கூடிய வகையில் இந்த சிலைகள் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர் வாட்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. மற்றும் இந்த சிலையில் பார்த்திங்கன்னா ஒரு சீன நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம வந்து தமிழ்நாட்டின் முதுகில் வந்து பின்னாடியிருந்து குத்துற மாதிரியும் ஒரு சிலையை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அங்கே பாருங்கள் பட்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா?
அவங்களோட சட்டையில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதே நம்ம ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா காஸ்டியூம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த சிலையோட நுணுக்கங்களை வந்து பாருங்கள், இது வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத. போரில் வந்து நம்ம தமிழர்கள் எந்த மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டும் விதமாக இந்த சிற்பத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க எந்தளவுக்கு ஒரு ஷீல்டும் அதுக்கு தப்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய வாளும் பயன்படுத்தியிருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த குதிரை சிற்ப தொகுதி பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் வியக்க வைக்கும்படியான அளவில் இருந்து இருக்குது. இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த போர் வீரர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மிகவும் அந்த தத்ரூபமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. அவங்க வேட்டையாடும் போது எப்படி வந்து இந்த ஆயுதத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத மிகவும் தத்ரூபமாக வந்து இந்த சிற்பத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக இருக்குது இவங்க வடிவமைச்ச அந்த சிற்பங்கள். அந்த சிறுத்தையினுடைய அந்த தோலை பிச்சுக்கிட்டு பின்னாடி வர அளவுக்கு அந்த கத்தியினுடைய கூர்மைத்தன்மை வந்து இருக்கிற மாதிரி அந்த சிற்பத்தில் வந்து காட்டியிருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த குதிரை சிற்பமும் வெவ்வேறு வகையான சிற்பங்களை வந்து கொண்டிருக்கு. ஒரே மாதிரியாக ஒரு சிற்பம் கூட கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களும் ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு வகையில் உடையணிந்து இருக்க மாதிரி இருக்குது. நாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த குதிரை சிற்பங்களை பார்த்துட்டு அப்படியே இதே மண்டபத்தில் சேஷராய மண்டபத்தில் அங்கே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த தூண்களை விஷ்ணுவினுடைய அந்த 10 அவதாரங்களை மிகவும் தத்ரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்க. நாம் அதையும் பார்க்கலாம். அங்கிட்ட சக்கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண மற்றும் கல்கி இவர்களுடைய அவதாரத்தை மிகவும் பிரம்மாண்டமாக தத்ரூபமாக சிலை வடிச்சிருக்காங்க இந்த குதிரை சிற்பத்திற்கு பின்னாடி உள்ள தூண்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.